இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எடுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். மக்களவை கூட்டத்தொடரின் முதல் இரு நாட்களிலும் எம்பிக்கள் பதவியேற்பு. இடைக்கால சபாநாயகர் பத்ருஹரி மகதாப் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். மக்களவையில் உதவி தற்காலிக சபாநாயகர் பொறுப்பை நிராகரிப்பதாக இந்தியா கூட்டணி அறிவிப்பு. தற்காலிக சபாநாயகருக்கு உதவி செய்ய இந்தியா கூட்டணி எம்பி உள்ளிட்ட 5 பேர் நியமிக்கப்பட்ட நிலையில் நிராகரிப்பு. தெலுங்கு தேசம் கட்சிக்கு மக்களவை சபாநாயகர் பதவி தேவையில்லை என கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. மாநில மக்கள் நலனை முக்கியம் என்பதால் சபாநாயகர் பதவி தேவையில்லை என அமித்ஷாவிடம் கூறிவிட்டதாக கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் பேச்சு. நீட் தேர்வு முறைகேடு புகார்களை தொடர்ந்து மத்திய அரசு நியமித்த 7 பேர் கொண்ட உயர்மட்ட குழு இன்று கூடுகிறது. தேர்வுகளை வெளிப்படையாக நடத்த சீர்திருத்தங்களை பரிந்துரைக்க உள்ளதாக தகவல். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நீட் இளநிலை தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட மாணவர்களுக்கு நேற்று நடைபெற்ற மறுதேர்வு. 1563 மாணவ மாணவிகளில் 813 பேர் மட்டுமே தேர்வு எழுதியதாக தேசிய தேர்வு முகமை தகவல். நீட் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக 63 மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை தடை. பீகாரை சேர்ந்த 17 மாணவர்களும் குஜராத்தைச் சேர்ந்த 30 மாணவர்களுக்கும் தடை விதிப்பு. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக குற்ற வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவக்கியது சிபிஐ. சிறப்பு புலனாய்வு குழு பீகார் மாநிலம் பாட்னா மற்றும் குஜராத் மாநிலம் கோத்ராவில் முகாமிட்டு விசாரணை. இளநிலை நீட் தேர்வு சர்ச்சை தொடர்பாக பிரதமர் மோடி விரைந்து நடவடிக்கை எடுத்ததாக இந்திய மருத்துவ சங்கம் பாராட்டு. முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்த மத்திய கல்வி அமைச்சகத்துக்கும் நன்றி தெரிவித்து அறிக்கை. நீட் உள்ளிட்ட தேர்விற்கான வினாத்தாள் கசிவு முறைகேடு தொடர்பாக பீகார் மாநிலம் நவாடா பகுதிக்கு விசாரணைக்கு சென்ற சிபிஐ அதிகாரிகள் மீது தாக்குதல். 200 பேர் மீது வழக்கு பதிவு. 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பீகார் காவல்துறை தகவல். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 58 உயர்வு. கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் 156 பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை. கள்ளச்சாராய கும்பலுக்கு 6 பேரல் மெத்தனால் சப்ளை செய்த 19 வயதான மாதேஷன் புகைப்படத்தை வெளியிட்ட போலீசார். அதிக பணம் ஈட்டும் ஆசையில் சாராயத்தில் அதிக அளவில் மெத்தனாலை மாதேஷ் கலந்ததாக விசாரணையில் தகவல். விஷச்சாராய சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட 19 வயது இளைஞன் மாதேஷ் கெமிக்கல் தொடர்பாக படித்ததாகவும் மெத்தனால் கலந்தால் சாராயம் காட்டமாக இருக்கும் என கூறி அதிகளவு கலக்க வைத்ததாகவும் போலீசார் தகவல். கள்ளக்குறிச்சியில் விஷசாராய மரணங்களை தொடர்ந்து கல்வராயன் மலையில் நடத்திய சோதனையில் 1000 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல் அழிப்பு. கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடுவோர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாயும் என்றும் காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விஷச்சாராய சம்பவத்தை கண்டித்து அதிமுக இன்று ஆர்ப்பாட்டம். மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் போராட்டத்தில் இபிஎஸ் பங்கேற்பு. விழுப்புரம்
விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக ஆளுநர் ஆர் என் ரவியை இன்று சந்திக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. தமிழக சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து மனு அளிக்க உள்ளதாக தகவல். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். பட்டியலின மக்கள் அதிகம் பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் கார்கே ராகுல்காந்தி வாய் திறக்காதது ஏன் என்றும் கேள்வி. மது குடிக்காதே என சொல்வதை விட மிதமாக குடியுங்கள், உயிர்தான் முக்கியம் என்று அறிவுறுத்தப்பட வேண்டும் என கமல்ஹாசன் கருத்து. மது கடைகளை உடனே இழுத்து மூடினால் அனைத்தும் சரியாகிவிடும் என்பது தவறான கருத்து என்றும் பேட்டி. மருந்து கடைகள் ஒரு தெருவில் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக டாஸ்மாக் கடைகள் இருக்கின்றன. ஆக இவர்களுக்கு குடிக்காதே எனும் ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமாக குடியுங்கள், உங்கள் உயிர்தான் முக்கியம் என்னும் அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதை தவிர வேற எதுவும் மருந்து இருப்பதாகவோ உடனே இதெல்லாம் இழுத்து மூடிட்டோம்னா சரியாயிடும் தவறான கருத்து. அதற்கு உலகத்தில் பல முன்னுதாரணங்கள் இருந்திருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 56 பேரின் வேட்புமனுக்கள் மீது இன்று பரிசீலனை. உத்தேச பட்டியல் நாளை மறுநாள் வெளியாக வாய்ப்பு. பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி ஆகியோருக்கு திமுக எம்எல்ஏக்கள் உதயசூரியன், வசந்தம் கார்த்திகேயன் நோட்டீஸ். விஷச்சாராய விவகாரத்தில் தங்களுக்கு எதிராக அவதூறு பரப்பியதாகவும் 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு வழங்கவும் வலியுறுத்தல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் இன்று மாலை அல்லது இரவு வேளையில் இடிமின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் அறிவிப்பு. தென்மேற்கு, தென்கிழக்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும். குறிப்பிட்ட பகுதிகளுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தல். கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையில் அதிகரிக்கக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கடந்த ஆண்டில் தமிழகத்தில் நேரடி அந்நிய முதலீடு 2.44 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிப்பு. தமிழக அரசின் தீவிர முயற்சிகளால் சுமார் 12% அளவுக்கு அந்நிய முதலீடு அதிகரித்துள்ளதாக தொழில்துறை செயலர் தகவல். குஜராத் மாநிலம் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. துவாரகா மாவட்டம் கம்பாலியா நகரில் முழங்கால் அளவு நீரில் ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீன் ரத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல். அவசர மனுவாக இன்று விசாரிக்க கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர்கள் கோரிக்கை. ஆந்திராவில் கட்சி அலுவலகம் கட்ட 26 மாவட்டங்களில் 42 ஏக்கர் அரசு நிலத்தை ஜெகன்மோகன் ரெட்டி ஒதுக்கியதாக அமைச்சர் நாரா லோகேஷ் புகார். வெறும் 1000 ரூபாய் குத்தகையில் 33 ஆண்டுகளுக்கு நிலம் ஒதுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. ச
சத்தீஸ்கரில் நக்சல்கள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை காவலர்கள் இருவர் மரணம். சுக்மா மாவட்டத்தில் தேடுதல் வேட்டையின் போது ஜகர்குண்டா காவல் நிலைய எல்லையில் தாக்குதல். டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நீடிப்பு. டேங்கர்கள் மூலம் விநியோகிக்கப்படும் குடிநீரை பெற பல மணி நேரமாக காத்திருக்கும் பொதுமக்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.